அது இரவு நேரம். அதிகமா பனி பொழிஞ்சுகிட்டு இருந்துச்சு. ஒரு மரத்துல இருக்கிற கூட்டுக்குள்ள இருந்து தன்னுடைய குழந்தையோடு வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு தாய் குருவி ஜன்னல் வழியா வெளியில பாத்துக்கிட்டு இருந்துச்சு. காட்டுல குளிர்காலம் ஆரம்பமாயிடுச்சு, பனி வேற பொழிஞ்சுகிட்டு இருக்கு. இப்படியே போனா இனி சாப்பாடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், வாழ்றதும் ரொம்ப கஷ்டமாயிடும். எதுக்கும் நல்லது சாப்பாடு விஷயத்துல நாம முஞ்சாகிறதே இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அதோட குழந்தை குருவி ரொம்ப கவலைய அழுதுகிட்டே அம்மா கிட்ட வந்துச்சு. அழுதுகிட்டு இருக்கிற பொண்ணை பார்த்து தாய் குருவி ரொம்பவும் பதட்டமா, என்னாச்சுமா, எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? ரொம்ப வயிறு வலிக்குதுமா, என்னால தாங்கிக்கவே முடியல, ஏதாவது பண்ணுமா, வயிறு ரொம்ப வலிக்குதுமா. சாப்பிடும்போது கொஞ்சமா சாப்பிடு அப்படின்னு சொன்னப்ப கேட்டியா, இப்ப பாரு வயிறு வலியில எவ்வளவு கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கேன்னு. உன் கண்ணுதான் பட்டிருக்கு எனக்கு, இந்த வயிறு வலியை என்னால தாங்கிக்கவே முடியல, என்னை இப்பவே ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போ. இப்ப மட்டும் நாம அந்த டாக்டர் கழுகு கிட்ட போனோம்னா அவ்வளவுதான், உன்னை கைமாவா பண்ணி சாப்பிடுறோம். அப்படின்னா நான் வயிறு வலியிலேயே சாக வேண்டியதுதானம்மா? இல்லடா தங்கமே, என் கண்ணு முன்னாடியே நீ சாகுறத என்னால பார்க்க முடியுமா? இப்பவே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி உன்னை ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போறேன். அப்போ சீக்கிரம் பண்ணுமா, வயிறு வலி தாங்க முடியாம நான் தான் இப்படி அழுதுகிட்டு இருக்கல. அப்படின்னு அழுது கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கும் போது தாய்க்குருவி ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுச்சு. அப்போ ஆம்புலன்ஸ்ல இருந்த புறா தூக்க கலக்கத்திலேயே கால் அட்டன் பண்ணுச்சு. சாரிமா, குளிர் அதிகமா இருக்கு, எங்களால ஆம்புலன்ஸ் எடுத்துக்கிட்டு அங்க வரைக்கும் வர முடியாது, அதனால நீங்களே பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல பக்கத்துல இருக்கிற டாக்டர் கிட்ட உங்க பொண்ணு கூட்டிட்டு போங்க, இல்லனா அதுக்கப்புறம் உங்க பொண்ணுக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லி கால் கட் பண்ணிடுச்சு. அப்படின்னு புறா சொன்னத தாய் குருவி பொண்ணு குருவி கிட்ட சொல்லுச்சு. அப்படின்னா இப்ப இந்த வயிற்று வலியில இருந்து நான் எப்படிமா தப்பிக்கிறது? வெளியே ரொம்ப பனி பொழியுதுமா, நீ இங்கே இரு, நான் காக்கா கிட்ட போய் உனக்கு போட்டுக்க டேப்லெட் ஏதாவது இருந்தா வாங்கிட்டு வரேன். சீக்கிரமா வாமா அப்படின்னு சொல்லி அந்த பனி பொழிஞ்சுகிட்டு இருக்கும் போது குளிர் தாங்க முடியாம தாய் குருவி அங்கிருந்து காக்காவோட வீட்டுக்கு போச்சு. அப்போ இன்னொரு மரத்துல கூடு கட்டிக்கிட்டு இருந்த காக்கா உள்ள கேம்ப் ஃபயரை போட்டுக்கிட்டு பக்கத்துல ரேடியோ வச்சுக்கிட்டு அதுல வர பாட்டை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆஹா, இன்னைக்கு இந்த குளிர் என்ன எதுவுமே பண்ணல, கொஞ்ச தூரம் போகும்போதே எனக்கு சாப்பாடும் கிடைச்சிருச்சு, அந்த சாப்பாடை எடுத்துட்டு வந்து சந்தோஷமா சாப்பிட்டு படுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது தாய்க்குருவி காக்காவோட வீட்டு கதவை தட்டுச்சு. யாருடா அது அப்படின்னு காக்கா போய் கதவை திறந்துச்சு. அப்போ தாய்க்குருவி உள்ள வந்துச்சு, அதோட பொண்ணோட நிலைமைய எடுத்து சொல்லிச்சு. அப்ப காக்கா ரொம்ப பொறுமையா, ஐயோ இப்ப என்ன பண்றது, என்கிட்டயும் எந்த மாத்திரையும் இல்லையே, பேசாம நீ ஒண்ணு பண்ணு, கிளிக்கிட்ட போய் கேளு, அதுகிட்ட ஏதாவது இருக்கலாம் அப்படின்னு காக்கா சொன்ன உடனே அந்த தாய்க்குருவி மறுபடியும் அந்த குளிர்ல வெளியே வந்து குளிர்ல நடுங்கிக்கிட்டே அது கிளியோட வீட்டுக்கிட்ட போச்சு. கிளி நல்லா தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ குருவி கதவை தட்டுச்சு. அப்போ கிளி ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து கதவை திறந்துச்சு. அங்கிருந்த தாய்க்குருவிய பார்த்து, இவ்வளவு குளிர்ல இவ்வளவு தூரம் வந்திருக்க, என்னாச்சு குருவி? என் பொண்ணுக்கு வயிறு ரொம்ப வலிக்குதான், அவ அழுதுகிட்டு இருக்கா, அதான் உன்கிட்ட ஏதாவது மாத்திரை இருக்கான்னு கேட்டுட்டு போலான்னு வந்த. என்கிட்ட இல்லையே குருவி, நம்ம டாக்டர் கழுகு கிட்ட கூட்டிட்டு போ, அவர்கிட்ட எல்லா மாத்திரையும் இருக்கும். இருக்கும் தான், ஆனா இப்ப அந்த கழுகு நல்லா தூங்கிக்கிட்டு இருக்குமே, இந்த தூக்கத்துல போய் நான் எழுப்புனா எனக்கு பசிக்குது, மாமிசம் வேணும்னு கேக்கும், இந்த நேரத்துல மாமிசத்துக்கு நான் எங்க போவேன்? முதல்ல பொண்ண கழுகு கிட்ட கூட்டிட்டு போ, பசிக்குதுன்னு சொன்னா ஏதாவது ஒண்ணு சொல்லி சமாளி, கண்ணுக்கு முன்னாடி பொண்ணு சாகுறத பாக்க போறியா? போ போ, சீக்கிரமா அவளை கூட்டிட்டு போ. சரி அப்படின்னு சொல்லி தாய்க்குருவி மறுபடியும் வீட்டை விட்டு வெளியில வந்து அந்த குளிர்ல அப்படியே நடுக்கிக்கிட்டே அதோட வீட்டுக்கு போச்சு. இந்த பக்கம் டாக்டர் கழுகு வீட்டுக்குள்ள கேம்ப் ஃபயர் போட்டுக்கிட்டு சரக்கடிச்சுக்கிட்டு சிக்கன் லெக் பீஸ சாப்பிட்டுக்கிட்டு, அட இந்த ஒரு லெக் பீஸ் எனக்கு பத்தல, ரொம்பவும் பசிக்குது, இப்ப வேற காட்டுல குளிர்காலம், குளிர பார்த்து பயந்து எந்த பறவையும் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேங்குது, இன்னைக்கு இந்த ஒரே ஒரு லெக் பீஸை வச்சுதான் சமாளிக்கணும், நாளைக்கு ஏதாவது புதுசா தேடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. இந்த பக்கம் தாய் குருவி அதோட வீட்டுக்கு போச்சு. அதோட பொண்ணு குருவி வயிறு வலி தாங்க முடியாம கீழே விழுந்து பாவம் புரண்டுகிட்டு இருந்தா. அது படுற கஷ்டத்தை தாங்க முடியாம தாய்க்குருவியும் கொஞ்சம் கூட தாமதிக்காம பொண்ணு குருவிய கூட்டிக்கிட்டு
அந்த குளிர்ல பனி பொழிஞ்சுகிட்டு இருக்கிற அந்த நேரத்துல கழுகு டாக்டரோட வீட்டுக்கு போச்சு. கதவையும் தட்டுச்சு. வீட்டுக்குள்ள இருந்த அந்த டாக்டர் கழுகு மனசுக்குள்ள ரொம்பவும் சந்தோஷமா, ஏதோ பறவைக்கே உடம்பு முடியல போல, அப்படின்னா இனி சாப்பாட்டுக்காக இந்த குளிர்ல போய் நான் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சந்தோஷப்பட்டு சரக்கு கிளாஸை எடுத்து தூரமா வச்சுட்டு கழுத்துல ஸ்டெதஸ்கோப்பை போட்டுக்கிட்டு வெளியில வந்துச்சு. அப்போ தாய்க்குருவி தன்னுடைய பொண்ணு குருவியை கூட்டிட்டு வந்து உள்ள உட்காந்து அழுதுகிட்டு இருந்துச்சு. கழுகு வீட்டோட கதவை சாத்தி, என்னாச்சு குருவி, உன் பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்க, உன் பொண்ணு வேற அழுதுகிட்டு இருக்கா, என் பொண்ணு வயிறு வழியில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா, அவளை பாருங்க அப்படின்னு சொல்லி அவளுடைய பொண்ணை அங்க பெட்ல படுக்க வச்சா. டாக்டர் கழுகு செக் பண்ணுச்சு. அப்ப அந்த டாக்டர் கழுகு அதோட மனசுக்குள்ள, அதிகமா சாப்பிட்றதுனாலதான் இந்த குட்டிக்கு வயிறு வலி வந்திருக்கு போல. இதுக்கு என்ன இன்ஜெக்ஷன் கொடுக்கணும், என்ன மருந்து கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். ஆனா இதை நான் காப்பாத்த மாட்டேன். அப்பதானே நாளைக்கு எனக்கு இது சாப்பாடா ஆகும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சு, குருவி நீ வெளியே போ, நான் செக் பண்ணி என்னன்னு பார்த்து சொல்றேன் அப்படின்னு சொன்னதும் தாய்க்குருவி சரி அப்படின்னு சொல்லுச்சு. அந்த டாக்டர் கழுகு கிட்ட அதோட பொண்ணை அப்படியே விட்டுட்டு வெளியில வந்துருச்சு. வெளிய குளிர் தாங்க முடியாம ரொம்பவும் கஷ்டப்பட்டுச்சு. ஆனா உள்ள டாக்டர் கழுகு அந்த குட்டி குருவிய கொண்டு அதை சமைச்சு எடுத்து ஒளிச்சும் வச்சிருச்சு. தாய்க்குருவிக்கு சந்தேகம் வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக வேற ஒரு குருவியோட பாடியை வச்சு போர்வையால போத்திருச்சு. டாக்டர், என் பொண்ணு எப்படி இருக்கா? செத்து போயிடுச்சு. இதோ பாடி, எங்கேயாவது போய் பொதிச்சுவே அப்படின்னு சொல்லி பாடியை கொடுத்துச்சு. தாய்க்குருவி ரொம்ப கவலையா பனிக்கு கீழே அதை பொதிச்சு வச்சுது. அப்போ காக்காவும் கிளியும் துணையா இருந்தாங்க. அந்த தாய்க்குருவிய சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனா டாக்டர் கழுகு மட்டும் ரொம்ப சந்தோஷமா அந்த குருவியோட குட்டிய சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. ராமாபுரத்துல காகை தம்பதிகள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதுல பொண்டாட்டி காக்காவுக்கு புருஷன் காக்கா அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா புருஷன் காக்காவுக்கு பொண்டாட்டி காக்கானா சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. எப்பவுமே பொண்டாட்டி காக்கா சந்தோஷமா பேசினாலும் புருஷன் காக்கா கோச்சுக்கிட்டு தான் இருக்கும். இப்படி இருக்கும்போது ஒரு நாள், என்னங்க இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச குழம்பு செஞ்சிருக்கேன், ரொம்ப நல்லா இருக்குங்க, நீங்க கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் சாப்பிடணும் அப்படின்னா என்ன சொல்ல வர, எப்பவுமே நான் வீட்டுல யாருக்கும் வைக்காம மொத்தத்தையும் சாப்பிடுற மாதிரி தெரியறேனா, எப்பவுமே நான் அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பியா, கல்யாணம் ஆன நாள்ல இருந்து உன் கூட நிம்மதியா என்னால வாழ முடியுதா, என்னுடைய நிம்மதி எல்லாத்தையுமே நீயே புடுங்கிக்கிட்ட, ஏங்க எப்ப பார்த்தாலும் என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க, நீங்க தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களை நான் ஏன் கஷ்டப்படுத்த போறேன் சொல்லுங்க, எங்க கிட்ட நிறைய சொத்து இருக்கு, எங்க அப்பா நிறைய பணத்தை சம்பாதிச்சிருக்காரு, அதனாலதான் உங்களை மாதிரி நல்ல ஆளுக்கு என்ன கட்டி வச்சாரு, நீங்க கேட்ட வரதட்சணைக்கு மேலேயே செஞ்சு கொடுத்து அனுப்புனாரு, எந்த கஷ்டமும் இல்லாம தானங்க என்ன உங்களுக்கு கட்டி வச்சாரு, இப்போ அதை பத்தி எல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க, உங்க அப்பா வரதட்சணை கொடுத்தாருன்னு ஊர் முழுக்க தண்டோரை போட போறியா, பழைய விஷயத்தை ஞாபகப்படுத்தி என்ன கோவப்படுத்தலான்னு பாத்துக்கிட்டு இருக்கியா, அடக்கடவுளே நீங்க மறுபடியும் கோவப்படுறீங்க, சரி இனி இதை பத்தி பேச வேணாம், நீங்க எங்கேயோ வெளியே போறதா சொன்னீங்கல்ல, போயிட்டு வாங்க, கொஞ்சம் உங்களுக்கு நிம்மதியாவது இருக்கும், எப்போ புருஷனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கல்ல, நான் வீட்டுல இருக்கிறது உனக்கு பிடிக்கவே இல்லை, சிச்சி இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு அந்த புருஷன் காக்கா அங்கிருந்து போயிடுச்சு. அவனுடைய பொண்டாட்டியை திட்டிக்கிட்டே அந்த ஊரோட எல்லையில இருக்கிற ஒரு பார்க் கிட்ட போச்சு. பார்க்ல ஒரு குருவி அந்த காக்காவுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த காக்கா வந்ததை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா அதை கட்டி பிடிச்சுக்குச்சு. ஏன் இவ்வளவு லேட்டா வரீங்க, உங்க பொண்டாட்டி உங்களை அனுப்பவே இல்லையா, நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பாத்துட்டேன் அவளை வீட்டை விட்டு வெளியில துரத்துறதுக்கு, நான் எப்ப கோவமா அவளை பேசினாலும் கூட அவ என்கிட்ட பாசமா தான் பேசிக்கிட்டு இருக்கா, பேசி பேசி குடும்பப்படுத்த சொல்லி நான் சொன்னல, நீங்க பேசினது தாங்க முடியாம அவ வீட்டை விட்டே ஓடி போயிடுவா, அதை செய்ய மாட்டீங்களா நீங்க, அட அதெல்லாம் அங்க ஒண்ணும் நடக்கல, இது வரைக்கும் நான் அவளை என்னெல்லாம் வார்த்தையை பயன்படுத்தி திட்டிருக்கேன் தெரியுமா, ஆனாலும் அவ என்னை விட்டு போகவே மாட்டேங்கிறா, நான் வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டினாலும் அவ என் மேல பாசத்தை காட்டிக்கிட்டே இருக்கா, அதுதான் கல்யாணத்தோட பலம்னு நினைக்கிறேன், என் பொண்டாட்டி என்னை ரொம்பவே நேசிக்கிறா போல. என்ன என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, உங்க பொண்டாட்டிது காதல்னா அப்ப நான் பண்றது என்ன, நாம எத்தனை வருஷமா காதலிச்சுக்கிட்டு இருக்கோம், ஆனா உங்க அப்பா என்ன வேண்டான்னு சொல்லி அவளை உங்களுக்கு கட்டி வச்சாரு, உங்க அப்பா வார்த்தையை மீற முடியாம அவளை நீயும் கட்டிக்கிட்ட, நான் சொல்றத கொஞ்சம் நீ அமைதியா கேளு,
கேட்க மாட்டேன். நீ என்ன ஏமாத்த முயற்சி பண்ற? உன் பொண்டாட்டியா நீ சொத்துக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட, ஆனா இப்போ அவளை நீ காதலிக்க ஆரம்பிச்சிட்டியா? ஏதேதோ சொல்லி என்ன கஷ்டப்படுத்த பாக்குறியா? இனி நான் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்? நான் பேசாம செத்தே போயிடுறேன். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏன் இப்படியெல்லாம் பேசுற? ஆமா, நீனா எனக்கு பைத்தியம்தான். இப்ப என்ன முழுசா பைத்தியக்காரி ஆக்கிட்டல, நான் செத்து போயிடுறேன். சாகத்தா போறேன். ஆனா என் சாவுக்கு காரணம் நீ தானே லெட்டர் எழுதி வச்சு சாவ, அப்பதான் அதோட தண்டனை உனக்கு கிடைக்கும். அடியே என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு அந்த காக்கா ரொம்பவே பதட்டமாயிடுச்சு. குருவி அழுவுறத பார்த்து ரொம்பவும் கவலைப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் குருவியை கட்டிப்பிடிச்சு சமாதானப்படுத்தினான். இன்னும் ஒரு வாரத்துல என் பொண்டாட்டிய கொன்னுட்டு அதுக்கப்புறமா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கேன், சரியா? நானும் உன் பொண்டாட்டிய கொள்றதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கேன். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அதை செஞ்சா அவளும் ஒளிஞ்சு போயிடுவா, நாமளும் சந்தோஷமா இருக்கலாம். அப்படி புருஷன் காக்காவும் அதோட லவ்வர் குருவியும் சேர்ந்து பொண்டாட்டி காக்காவை கொல்ல பிளான் போட்டாங்க. ஒரு நாள் அந்த குருவி ஒரு டாக்டர் விஷயத்துல அதோட வீட்டுக்கு வந்துச்சு. அப்போ குருவி வந்த உடனே புருஷன் காக்கா நடிக்க ஆரம்பிச்சிட்டான். அடியே இங்க வா, நம்ம வீட்டுக்கு டாக்டர் வந்திருக்காங்க. இப்ப எதுக்குங்க? நமக்கு இந்த பிரச்சனை எதுவும் இல்லையே, உடம்புல நல்லா இருக்குதானே? முந்தானியத்துல இருந்து நீ பார்க்கவே ரொம்ப சோர்வா இருக்க, அதனாலதான் டாக்டரை வர சொன்ன. நான் ஒன்னும் சோர்வா இல்லையேங்க, நல்லதானே இருக்கேன். இங்க பாருங்க, நீங்க பார்க்க ரொம்ப டயர்டா தான் இருக்கீங்க, அது எனக்கு தெரியுதே. சரி வாங்க, ஒரு தடவை செக் பண்ணி பாத்துடுறேன் அப்படின்னு டாக்டர் வேஷம் போட்டிருக்கிற குருவி பொண்டாட்டி காக்காவை செக் பண்ணுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா குருவி டென்ஷனா இருக்கிற மாதிரி நடிச்சுது. என்ன டாக்டர், என்னாச்சு? என் பொண்டாட்டி நல்லா இருக்கா தானே? இங்க பாருங்க, உங்க பொண்டாட்டி கொஞ்ச நாள் மட்டும்தான் உயிரோட இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பயங்கரமான நோய் இருக்கு, மருந்து போட்டாலும் குணமாகாது. என்ன பண்ணாலும் இவங்க இனி உயிரோட இருக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். சரி நான் கிளம்புறேன், நீங்க பாத்துருங்க அப்படின்னு டாக்டர் விஷயத்துல வந்த குருவி அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுச்சு. பொண்டாட்டி காக்கா ரொம்பவே டென்ஷன் ஆச்சு. புருஷனை உடனே கட்டி பிடிச்சா, பாவம் அவ அழவும் ஆரம்பிச்சா. அப்படி மூணு நாள் வரைக்கும் எதுவும் சாப்பிடாம அது அழுதுகிட்டே தான் இருந்துச்சு. ஒரு நாள் பொண்டாட்டி காக்கா ஒரு முடிவுக்கு வந்துச்சு. இங்க பாருங்க, நான் இல்லனா நீங்க அனாதி ஆயிடுவீங்க, அதனாலதான் நான் உயிரோட இருக்கும் போதே இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோங்க. உங்க கல்யாணத்தை பார்த்து நான் செத்து போறேன். என் கடைசி ஆசையை முடியாதுன்னு சொல்லாதீங்க, தயவு செஞ்சு செய்யுங்க அப்படின்னு பொண்டாட்டி காக்கா சொன்னதுதான். உடனே புருஷன் காக்கா அதோட மனசுல இருக்கிறத சொல்லிடுச்சு. உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. உன் கடைசி ஆசையை நான் நிறைவேற்றிதானே ஆகணும, அதுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நாளைக்கே ஒரு நல்ல பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சந்தோஷமா வீட்டை விட்டு வெளியே போனான். அடுத்த நாள் குருவியை கூட்டிக்கிட்டு அவன் வீட்டுக்கு வந்தான். குருவி பொண்டாட்டி காக்காவை பார்த்து ரொம்ப கவலைப்படுற மாதிரி பேசிச்சு. இங்க பாருமா, என் புருஷனுக்கு எதுவும் தெரியாது. அவரை நீ நல்லபடியா பாத்துப்பேன்னு நினைக்கிறேன். என் சொத்து எல்லாத்தையுமே நான் உன் பேர்லயே எழுதி வச்சிடுறேன், அவரை மட்டும் நல்லபடியா பாத்துக்கோ. சரிங்க, நீங்க செத்து போற விஷயம் கேள்விப்பட்டதும் நான் ரொம்ப கவலைப்பட்டேன் அப்படின்னு சோகமா இருக்கிற மாதிரி நடிச்சுது. அதுக்கப்புறம் பொன்னாட்டி காக்காவை விட்டுட்டு குருவியும் புருஷ காக்காவும் வெளியில போய் அவங்க பிளான பத்தி பேசிட்டு இருந்தாங்க. பாத்தீங்களா, என்னுடைய புத்திசாலித்தனத்தை, அவ செத்ததுக்கு அப்புறம் இல்ல, உயிரோட இருக்கும் போதே கல்யாணம் பண்ணிக்க போறோம், அதுதான் என் பவர். ஓகே ஓகே மேடம், கடைசியில என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீங்க நினைச்ச ஆசை நிறைவேறிச்சா? இனி நமக்கு பண்டிகை தான் அப்படி புருஷன் காக்கா லவ்வர் குருவி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத பொன்னாட்டி காக்கா ஒளிஞ்சிருந்து கேட்டுக்குச்சு. தான் புருஷனோட குணம் தெரிஞ்ச உடனே பாவம் அவளால தாங்கிக்கவே முடியல. உடனே போலீஸ்காரங்களை வர வச்சா. போலீஸ்காரங்க வீட்டுக்கு வந்து குருவியையும் புருஷன் காக்காவையும் அரெஸ்ட் பண்ணாங்க. ஏண்டா, என்ன ஏமாத்த உனக்கு எப்படிற மனசு வந்துச்சு? இனிமே இவ்வாழ்க்கையில உனக்கு இடமே கிடையாது, அதனாலதான் போலீஸ வர சொன்னா. அப்போ புருஷன் காக்கா எவ்வளவுதான் கெஞ்சி கேட்டாலும் பொண்டாட்டி காக்கா ஒத்துக்கவே இல்ல. போலீஸ்காரங்க புருஷன் காக்காவையும் குருவியையும் பிடிச்சு ஜெயில போட்டாங்க. பொண்டாட்டி காக்கா அந்த புருஷனை பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு இப்போ நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்துச்சு.